திமுக ஆட்சிக்கு வந்தால் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வேன் என தேர்தல் வாக்குறுதி அளித்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பாக காலி பணியிடங்கள் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 27/2/2024 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெற்று வருவதாகவும், இதைத் தொடர்ந்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ் தில்லை கோவிந்தன் சிபிஎஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருவதாகவும், வருவாய்த்துறையில் பணியாற்றும் கிராம உதவியாளர்களுக்கு அரசாணை 33 திருத்தம் கொண்டு தொடர்ந்து கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரியும், சிபிஎஸ்இல் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ்இல் பிடித்த இறுதி தொகை வழங்குவதற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்புமிகு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் அரசு முதன்மைச் செயலாளர் உயர் திரு ராஜாராமன், வருவாய் நிர்வாக ஆணையர், வருவாய் நிர்வாக இணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தையில் ஓரிரு மாதங்களில் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகியும் இன்றும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவது ஏற்புடையதல்ல. எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைத்தாா்.